ரீசெண்டாக நாங்கள் லாஸ்ட் வீக் ஸ்டேக் போயிருந்த இடம் தான் இந்த மால்குடி ஃபார்ம்ஸ். ஆல்ரெடி என்னுடைய சேனலில் மால்குடி ஃபார்ம்ஸ் பற்றி நான் இன்னொரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ரீசெண்ட் லாஸ்ட் வீக் நாங்கள் போன வீடியோ. வெரி 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 பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. ஸ்டே பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். முக்கியமாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இங்கே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் வச்சுருக்காங்க. காட்டேஜஸ் இருக்குது, ஹட் இருக்குது, அதுக்கப்புறம் ரூம்ஸ் இருக்குது. ஸோ டேரிஃப் வந்து சீசனுக்கு சீசன் நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்தும் வேரியாகும். இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ ஸ்விம்மிங் பூல் இல்லை. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கிட்ஸுக்கு தனியாக, அடல்ட்ஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சரௌண்டிங்ஸே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லிங்க. எங்களோட ஹாப்பியை கூட நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணால். அதை தவிர பெரிய லான் நிறைய இருக்குது, ஃபுல்லாக சீனிக்காக இருக்கும், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அவ்வளோ நிறைவான ஒரு ஃபார்ம் ஸ்டே இந்த ஸ்டே. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மழை, ஸோ சொல்லவே வேண்டாம், இன்னும் ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு ஸ்டே பண்ண 3 days. பெட் ஃப்ரெண்ட்லின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே நிறைய பெட் வளர்க்குறாங்க. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸு. ஃபுட்டு பற்றி சொல்லியே ஆகணும். ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ஹைஃபையான ப்ரைஸியாக இருக்காது, ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும் ஃபுட்டும். இங்கே நிறைய பெட்ஸ் வச்சுருக்காங்க. இதை தவிர இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதை தவிர வேறு என்னங்க வேணும்? ஒரு ஃபார்ம் ஸ்டேக்கு தேவையான கம்ப்ளீட்டான எல்லா விஷயங்களுமே இந்த ஃபார்ம் ஸ்டேயில் இருக்கும். இந்த மால்குடி ஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய ஹொஸ்கோட்டே பிளேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. நேச்சரோட அவ்வளோ கனெக்டடான ஒரு சீனிக்கான பிளேஸு. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளார் ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸும் வந்து ஃபார்மிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் தீபாவளியை நல்ல முறையில் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ.